சாரே திருடல போய் சொல்லல யாரையும் ஏமாத்தல உழைக்கிறோம் ஒரு ஜான் வயிற்றுக்காக மாயம் இல்லை மந்திரம் இல்லை மாயா ஜாலம் இல்லை இங்கே பார் மேலே பார் மாயாஜாலமில்லை இனிமே நாம நிறைய சம்பாதிக்க ஒரு புது வழியை கத்துக் கொடுக்க போறோம் சரியா சரி மாமா உனக்கு பிரியாணி பண்ணல வேணும் கையில டக்குன்னு இது தடவை ஒழுங்கா புடிச்சாதான் உனக்கு பிரியாணி வாங்கி தரேன் பிரியாணி வாங்கி தர சரியா புடிச்சுக்கோ பிரியாணி கைத்த புடிச்ச மாதிரியே கம்பியையும் புடிச்சுக்க வலிக்குதா கண்ணு ஆமாப்பா எப்படி அடிபட்டது அது வந்து சொல்லுப்பா சொல்லு கண்ணா எப்படி அடிபட்டது ஏன்பா வித்த காட்டும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ண வேண்டாமா சின்ன குழந்தை தானே நான் வேணும் நான் செஞ்சேன் புதுசா ஒரு ஐட்டம் கத்து கொடுத்தேன் நாளைக்கு அவன் ஒரு பெரிய வித்தக்காரன் ஆவான்ல ஏய் நடிக்கிறான் என்னடா ஏய் போயில படுப்பா அதான் மறந்து தடவிட்டல விடு தானா சரியாயிடும் ஆண்டிப்பா குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கணும் பணம் இருந்தா கொடு யோ என்கிட்ட ஒண்ணு பணம் இல்ல தெருவில் கிடந்த குழந்தைங்களை காப்பாற்றி கொண்டு வந்தது நீ தானா நீ பாத்துக்க இவரு பெரிய தர்ம பிரபு பணம் இருக்காம இருக்காத ₹400 வச்சிருக்கேன் இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு இல்லங்கிறிய நீ எல்லாம் மனுஷனாடா ஏண்டா குழந்தைங்க தெருவில் இருந்து வந்ததுன்னு சொன்னிய நீ எப்படிதான் வந்த அதே தெருவில் இருந்து தானே டே நீயே அனாதை தானடா ஆமா நான் மட்டும்தான் அனாதை இவரு பெரிய ஜமீன்தாரு போடா ராமன் ரொம்ப வலிக்குதா பசிக்குதா ராமு அப்பா இப்பதான் சாப்பாடு வாங்க போறாரு பொறுத்துக்கோ பிரியாணி வாங்கி தர சரி மாமா
பாத்து 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 அந்த அந்த கம்பில கட்டு ஆ ஓகே வா கலெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும் ரமு 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 ஏண்டா தனியா உட்காந்துட்ட இன்னும் வலிக்குதா கண்ணு இல்லப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்பா திருடுறத போய் சொல்றது தப்பா அப்பா ஆமா அது எதுக்கு இப்ப திடீர்னு கேக்குற கொலை பண்றது கொலையா ஏய் என்ன ஏதாவது சினிமா பாத்தியா நாளைக்கு பள்ளிவாசல் கொண்டு போய் மந்திரிச்சிட்டு வர சரி சரி குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்க இன்னும் மூணு மூட்டை இருக்கு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் என்ன தண்ணி இனி போட போயிடாதா ரம போயிட்டு வந்துடுறேன் சொல்ல போறேன் மட்டும் இல்ல உன் அப்பனையும் கொன்னுடுவே Ha ha ha!
கை காலெல்லாம் துடி துடின்னு துடிச்சுச்சு, மூக்கல இருந்து ரத்தம் வந்துச்சு. அப்ப வந்தவனே நம்ம எல்லாம் சொல்லிடலாம். இன்னும் படிப்பு முடியலையா? டேய் மௌன, துணி வேலை எல்லாம் என்னமா ஏறி போச்சுல? வேணப்பா, ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துறாதீங்க சரியா? அம்மாடி, நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் தெரியும். ஹாய், எனக்கு யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்பா? நீ எதுக்காக இப்படி பாக்குறமா? புதுசுதான், டெய்லர் தைச்சு வச்சு ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் அழுக்காயிடுச்சு. எல்லாம் போச்சு போங்க, இதுக்கு தான் நான் சொன்ன பழசெல்லாம் வாங்க வேணாம்னு. அப்பா கிட்ட காசு இல்லாதான் உன் ஸ்கூல்ல இருக்கிற ஹேமா கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன், அது கிழிஞ்சதுன்னு தெரியாம போயிடுச்சுமா. பரவாயில்லப்பா, தலைவலியே இருந்ததாலதான் நான் ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லிக்கிறேன். சாந்தி, நம்மள மாதிரி நடோடிங்க மூணு வேளை வயிறு நிறைய சாப்பிடுறதே பெரிய விஷயமா? அதை விட பெரிய விஷயம் புது யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போறதுன்னு எல்லாருக்குமே தெரியுமா? எப்படி இருந்தாலும் இந்த ராமு உயிரோட இருக்க வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? இன்னொரு விஷயம், ஸ்கூல் ஆனிவர்சரி அன்னைக்கு நீ நல்லா பிரசங்கம் பண்ணும். பணக்கார பசங்க முன்னாடி என் சாந்தி தான் பெரிய ஆள்னு நிரூபிக்கணும். அது மட்டும் இல்லம்மா, நீ நல்லா படிச்சு 100க்கு 100 மார்க் வாங்கி தமிழ்நாட்டிலே முதல் மாணவியா வரணுமா, அப்பதான் நம்மள மாதிரி ஆளுங்களை எல்லாரும் மதிப்பாங்கம்மா. உன்னால அது முடியும், எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்கு. நல்லா படிக்கணும், புரியுதா? நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏ இற, நானும் வந்துடுறேன். குளிச்சுட்டு போய் அரிசி வாங்கிட்டு வரணும்ல. சரி வாங்க. பாரு, நான் 1வதுலயே 4 தடவை தோத்துருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும்.
அன்னைக்கு நான் போட்ட டவுசர் இன்னைக்கு வரைக்கும் மாத்தல. நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு புது Dress நல்லா படிக்கணும். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னு வை. என்ன கூப்பிடு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. வரட்டுமா? பரீட்சையில மட்டும் 1 மார்க் வாங்கல கடுப்பாயிடுவேன். ஃப்ளைட்ல தான துபாய்க்கு போற? ஆமா சார். அங்க போய் சேர்ந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சார். ரவி சார். கனடால இருந்து வர மிஸ்டர் டிசோசாவுக்கு அடையர் கேட்ல ரூம் போடு. சரிங்க சார். நீயே கிட்ட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க. ஓகே பாத்துக்கறேன் சார். பிரசன்டேஷன் எடுத்து வச்சாச்சா? ஆல்ரெடி உள்ள எடுத்து வச்சாச்சா? ஐயோ நான் உள்ள மேடம். யோ வெளிய போய். முதலாளி நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வோம். என்ன சொன்னாலும் செய்வோம். அடிச்சுங்க பயந்துட்டியாமா? பயமா? எனக்கா? அடிச்சு துரத்தியாச்சு. பொண்ணாச்சு. உட்கார் ப்ளீஸ். ஈவினிங் கால் பண்ண மறந்துடாதீங்க டாடி. சிங்க குட்டி இல்ல. போலீஸையோ அடியாடியோ கூட்டிட்டு வரல. என் பொண்ணுக்கு எதுவும் ஆகலல? அத என் தலைவர் முடிவு செய்வார். ஆண்டவனை தவிர ஒருத்தனைங்க நுழைய முடியாது.
அவள ரேப் பண்ணுங்கடா கேளுடா வரடா சொல்றத கேளுடா சொல்றத கேளுங்கடா ஏ பொண்ண ஒண்ணு செஞ்சிராதீங்கடா அவள எதுவும் எதுவும் செஞ்சிராத உயிரோட இருக்கிறது என் பொண்ணுக்காக தான் தயவு செஞ்சு மணி 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 என் பொண்ணு காப்பாத்து உன் பொண்ணுக்கு ஆபத்துலேருந்து உன் மனசு கடந்து துடிக்குதுல்ல உன் பொண்ணுக்கு தான் உயிரா போடாங் உன் ஒருத்த உயிரை காப்பாத்துக்கிறதுக்காக அத்தனை பிஞ்சு குழந்தைகளையும் உயிரோட வச்சு எரிச்சிடுறடா பாவி ஏண்டா அந்த குழந்தைங்களாம் உனக்கு என்னடா துரோகம் பண்ணாங்க டேய் செத்த குழந்தைங்களை தாண்டா புதுப்பாயில வச்சு கொண்டு போவாங்க சின்ன குழந்தைங்களை புதுப்பாயில வச்சு உயிரோட கொளுத்துட்டியடா போய் சொல்றான் போய் போய் சொல்றான் போய் சொல்றான் அவன் சொல்றத நம்பாத பொண்ணு ஒண்ணு செஞ்சிடாத தம்பி உனக்கு என்ன வேணும் கேளு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு தாரா தரியா என்ன வேணாலும் தரியா கேளு கேளு எது வேணாலும் கேளு என்ன வேணாலும் கேளு என் சிவாவை கொடு என் மீனாவை கொடு என் கண்ணரை கொடு என் முத்து என் மாணிக்கம் மீனாட்சி லட்சுமி என் பிள்ளைங்க எல்லாரையும் கொடுறா நாலு பிஞ்சு குழந்தைகளை எரிச்சு கொன்னியடா துரோகி என் பிள்ளைங்க எல்லாரையும் உனால திருப்பி கொடுக்க முடியுமாடா குடுறா குடுறா என் பிள்ளைங்க எல்லாரையும் மாயம் இல்ல மந்திரம் இல்ல மாயா ஜாலம் இல்ல இங்க பாருறா நான் தாண்டா அந்த ராமு டே கதிரே ஊத்துற பெட்ரோல அதுக்கும் அந்த ஜெமீன் பொண்ண கொன்னியே அதுக்கும் நீ தண்டனை அனுபவிச்சே தீரணும் வேண்டாம் எனக்கு தூக்கு கயிறு வேண்டாம் நானும் பொண்ணும் வாழணும் மணி மணி என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் அதை நான் செய்யறேன் மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர்களே பொதுமக்களே தமிழ்நாட்டின் தலைநகரான இந்த சென்னை மாவட்டத்தில் எத்தனையோ பணக்காரங்க இருக்காங்க நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதே சமயத்தில் ஏழைகளும் அனாதைகளும் அதிகமாக வாழறது இந்த சென்னையிலையும் சுற்றி இருக்கிற மாவட்டத்திலையும் தான் சிட்டியில் சில இடங்களை தவிர மற்ற இடத்துல நல்ல ரோடு இல்லை தேவையான இடத்துல பாலம் இல்லை நல்ல தண்ணியும் இல்லை இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிரசவித்த பெண்கள் இங்கே இருக்கிற நடைபாதையிலையும் டாய்லெட் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க சில பள்ளிக்கூடங்களில் கூடாரமே இல்லாம பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அரசாங்க கஜானால போதுமான வருமானம் இல்லாததுதான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சர்க்கார் கஜானால பணம் இல்லைன்னு தன்னுடைய சொந்த கஜானால இருந்து பணம் எடுத்து இந்த மாவட்டத்துக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டின் பெரிய பணக்காரர் உடையப்பா அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் இப்பொழுது திரு உடையப்பா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் என்னோட பியே சின்ன வயசுல இருந்த எனக்கு திக்வா இருக்கு அத கரெக்ட் பண்ணதான் கூட வந்திருக்கேன் நம்ம பாரதத்துல 10 கோடி பேர் அனாதையா தெருவில் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு சின்ன குடிசை கூட கிடையாது இவங்களுக்கெல்லாம் யார் தான் உதவி செய்யறது இருக்கப்பட்டவங்க தானே செய்யணும் 50,000 ஏக்கருக்கு மேல நிலம் இந்தியாவில் பல மாநிலங்களில் எனக்கு இருக்கு
இது மட்டுமா? லிக்விட் வியாபாரம், சிப் ஃபண்ட், ஷேவிங் சலூன், ஷேர் மார்க்கெட், ரேஸ் குதிரை, டெக்ஸ்டைல்ஸ், ஜுவல்லரி, பத்தாததுக்கு ஏராளமான கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே. இது உங்களுக்கு ஏன் சொல்றனா, எனக்கு எதுக்கு இவ்வளவு பணம், எதுக்கு இவ்வளவு பூமி, ஒரு ஜான் வயித்துக்கு இவ்வளவு தேவையா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். ரெண்டு பேர் வாழறதுக்கு இவ்வளவு பணம் தேவையில்லையே. எனக்கு கிட்டத்தட்ட 2,300 கோடி ரூபாவுக்கு சொத்து இருக்கு. அதுல 1,800 கோடி ரூபாய நம்ம மாவட்டத்துக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். அதுக்குண்டான காசோலைய இப்பவே உங்க முன்னாடியே கொடுக்க போறேன். ஒரு முக்கியமான விஷயம் கலெக்டர் அம்மா, இந்த பணம் ஏழைங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும். இந்த மினிஸ்டர், எம்எல்ஏ, இன்ஜினியர், தாசில்தார், கான்ட்ராக்டர் இவங்க யார் கைக்கும் போயிடக்கூடாது. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். அப்பா, அம்மா, யார் மூலமா இந்த பணத்தை செலவு பண்ணணும்னு நான் சொல்றேன். அவங்க மூலமா தான் இதை செலவு பண்ணணும். இதான் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள். சூப்பர்ரா, இல்லனா அவவா மேஞ்சிரவாள. இதுல ஒரு ரூபா கூட, ஒரு ரூபா கூட பிளாக் மணி இல்ல. அவ்வளவு சூப்பர் டாக்ஸ் கட்டின ஒயிட் மணி. தலைவா, ஒயிட் மணியோ பிளாக் மணியோ, நீ குத்த செக் பாஸ் ஆனா போதும். சார், சூப்பர் டாக்ஸ் கட்டற எல்லா பணக்காரங்களும் இந்த மாதிரி கொடுக்க முன் வரணும்னு சொல்றீங்களா? அதை எப்படிங்க நாம சொல்றது? நமக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்துட்டான். ஆனா ஒண்ணு, என்னை விட பெரிய பணக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களும் என்ன மாதிரி தேவையான பணத்தை வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, இந்தியாவோட மொத்த பட்ஜெட்டையும் விட அதிகமான பணம் ஒரு ஸ்டேட்லயே கிடைக்கும். அப்போ இந்தியாவோட வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். அப்புறம் இங்க தெரு ஓரத்துல ஒரு அநாத கூட இருக்க மாட்டாங்க. உடையப்ப அப்படி பண்ணது கண்டிப்பா அடுத்த சிஎம் ஆகிறதுக்கு தான். சிஎம் ஆகிறதுக்கு இல்ல, சிஎம் பிரைம் மினிஸ்டர். இப்ப இந்தியா பூரா இத பத்தி தான் பேச்சு. இது வரைக்கும் யாரும் இப்படி ஒரு புரட்சி பண்ணது இல்லன்னு புரியல. எங்க தலைவர் ஆனதுல இருந்து எதுதான் புரிஞ்சிருக்கு? இந்த மாதிரி விஷயங்கள்ல முதல்ல போலீஸ் லிஸ்ட்ல தான் தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு தெரிஞ்சாதான் அவர் அள்ளிட்டு போயிருப்பாரு. அதெல்லாம் தெரிவிக்க வேண்டியது கலெக்டர் அம்மா தானே. கர்நாடகால பெரிய கோடீஸ்வரனோட பொண்ணா இருந்தாலும் பணம் பணம் தானே. என்ன தலைவா, உன்னோட விளையாட்டுல இந்த கலெக்டர் கிட்ட வேண்டாம். ஏமா, இந்த மாதிரி விஷயம் நடக்கிறப்போ சிஎம் ஊர்ல இல்லாட்டாலும் என்கிட்ட சொல்லலாம்ல, இதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இல்லையா? சார், நான் இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கல. ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், இந்த மாவட்டத்துக்கு உதவி செய்ய போறேன்னு உடையப்பா சார் சொல்லிருக்காரு. அம்மா, அரசியல் என்னன்னு ஐஏஎஸ் படிச்சா தெரியாது. அரசியல் என்னன்னு தெரியாதுதான், ஆனா உடையப்பா சொன்ன மாதிரி உங்களை போல இருக்கிறவங்க கிட்ட எக்ஸஸ் மணி எல்லாம் ஏழைங்களுக்கு உதவி செய்யறதுக்கு சரண்டர் பண்ணீங்கன்னா நம்ம நாட்டு வளர்ச்சி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். வாயை கொடுத்து நோயை வாங்கிட்டல, நீங்க புறப்படலாமா? சரிங்க சார், வாங்க. இது எந்த ஆபீஸ்? போஸ்ட் ஆபீஸ். யெஸ் சார், நீங்க இன்னைக்கு காலையில மருந்து சாப்பிடலையா? தலைவர் வீடு. எந்த தலைவர்? நம்ம ஆளுங்கட்சி தலைவர் சார். நம்ம தலைவர்? அப்படி புரியுற மாதிரி சொல்லியா? கம் ஆன். நீ மட்டும் என் கூட இல்லனா இந்த தொப்பி என்னைக்கோ பறந்து போயிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ, தொப்பியா புரியா? உங்க தொப்பியை கழட்ட விட மாட்டான் சார். இங்க சேர்த்து ஹாய் நடிக. இந்த நடிகோட பேர் நீயா? இவங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார். பிரியா அலெக்சாண்டரே, நமஸ்காரமா. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. தெரியும் தெரியுமா? தெரியும். சாரி, அந்த உடையப்பா முழு பைத்தியம். அவ மச்சான் டிஜிபி, ஒன்னே முக்கா பைத்தியம். யூஸ்லெஸ் இடியட்ஸ். குட் மார்னிங் சார். இப்ப புடிச்சிட்டு வரேன்னு போனே. எங்கயா? உங்க மச்சான் உடையப்பா. அவரையா சார்?
அவரு பணத்தை சரண்டர் பண்ணிட்டு அடுத்த ஃப்ளைட்டுக்கே ஊருக்கு போயிட்டார் சார். என் மச்சான பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். எச்ச கையால கூட காக்கா ஓட்ட மாட்டாரு. அவரு இதுக்கு காரணம் இருக்கு சார். சி பய முடியா உன்னையும் உன் மச்சானையும் சேர்த்து உள்ள போடணும். பய முடியா இது விளையாடுற நேரம் இல்ல. நாம சொல்லித்தான் உடையப்பா இதை செஞ்சாருன்னு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். எலெக்ஷன் வரப்போது இல்ல. யோ டிஜிபி உடனே உடையப்பாக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ண. நாடு உருப்படும். தாய் மண்ணில் வீரம் உண்டு, தண்ணி அடிச்சா ஈரம் உண்டு. வணக்கம். இனிமே யார பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்க வேணாம். எல்லாத்துக்கும் மூணு செட்ல வீடு கிடைக்க போகுது. உனக்கு பிடிச்ச அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மச்சானுக்கு என் மயிலோட கில்மா தான். அவன் மயில எங்க மயில காணோம் மயிலுக்குதா இருக்கலா மஞ்ச கலர் புடவை. அப்ப இதுதான் என் மயிலு. மயிலும் என் மயிலும் ஆம்பள குரல்ல பேசுறா. என் மயிலும் மாறி போச்சு. மயிலும் மாறலடா, மாறி போயிட்ட. ஏண்டா தூக்கம் வரலன்னு நான் கோன்ற வாங்கி கப்புன்னு அடிச்சுட்டு பட்டா இப்படி குப்புனு ஏப்பி விட்டியடா. என் மயிலு கட்டின மஞ்ச புடவை எங்கடா? என் மயிலு மயிலு பறந்துடுத்து எங்கடா? அங்க இதே வேலைதான். அவளை பார்க்காம என்னால தூங்க முடியாது சார். அது சரி, அவ செகண்ட் ஷோ சினிமா பார்க்க போயிருக்கா. போய் ரவுஸ் பண்ணாம தூங்கு. சரச்சு, நீ எந்த ஷோவுக்கு போற? அதுக்கும் அடுத்த ஷோவுக்கு போறேன். நானும் வரட்டுமா சரச்சு? அடிச்சே சும்மா கடை ஆசைய பாரு. இன்னொரு கட்டிங்க போட்டே கவுந்து போடு. நானும் எவ்வளவு நாளா கேக்க உன் கூட ஒரு ஷோ பார்க்கணும் பார்க்கணும்னு. கொஞ்சம் என்னோட Thank you.
எங்கிட்டிருந்து தப்பிக்க முடியாது. நில்லு. வேணையில விட்டுருங்க, ப்ளீஸே விட்டுருங்க. இது கூட நல்லதா? என் லைஃப்ல இது வரைக்கும் இப்படி ஒரு அட்டம் பண்ணதே இல்லை. வேண்டாம் சார், இன்னும் ஒண்ணு பண்ணிடாதீங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. ஏய், பண சோலைய கொடுத்துருக்க. யாரோ உங்களை ஏமாத்திருக்காங்க, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. 500 1000 எக்ஸ்ட்ரா வாங்க வாடி. ஐயோ, நான் சத்தியமா சொல்றேங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லங்க. ஏய் பாய் ஊரு. நான் யாரும் தெரியுமா? இது வரைக்கும் நான் நினைச்சத சாதிக்காம விட்டது இல்ல. சும்மா கத்திக்கிட்டு இருக்க. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க சார், நான் செத்தே போயிடுவேன். என்ன சார்? சார், நான் டகா வாங்குறேன். என்ன என்ன இழுச்ச வாயின்னு நினைச்சியா? எட்ரா துட்ட, அதான் முதல்ல குத்தனே, அப்புறம் என்ன? அது அட்வான்ஸ். எங்க செட்டில்மெண்ட்? ஐயா, சரியான அண்டா இருக்கிய. ஏய், செலவு வச்சுனுக்குறேன், ஓடிவா. எவடியோவா? ஏன் யார் கூட வந்திருக்கது? யாரு இது? சாந்தி, நீயா? என்னமாச்சு? எது கடுற? என்ன ஒருத்த தோத்திட்டு வர தோத்துறானா? என்ன காப்பாத்துங்கக்கா. யார் இது? பாத்துங்க. சரி, நீ அந்த பக்கமா போயிடு, நான் பாத்துக்கிறேன். இவனா? எங்க பாத்திருக்கனே? மாட்டியா? இதான் மஜா எப்படிங்கடா? மாமர செல்வங்களே, ஆசிரிய பெருமக்களே, நமது பள்ளியின் ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்கவும் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைக்கவும் வருகை தரவிருந்த மாண்புமிகு காவல்துறை அமைச்சர் மகா கணபதி அவர்கள் தடுக்க இயலாத காரணத்தால் இங்கு வர முடியவில்லை. விழாவை தள்ளி வைக்க வேண்டாம் என்று விரும்பி அவர் தனது சார்பாக அவரது மகன் ராஜு அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். மரியாதைக்குரிய ராஜு அவர்களை இந்த விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இப்பொழுது வரவேற்புரை வழங்க நமது ஸ்கூல் லீடர் மாணவி சாந்தியை மதிப்பிற்குரிய பிரின்சிபல் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழையான எனக்கு இந்த மேடையில் இரண்டு வார்த்தைகள் பேச வாய்ப்பு தந்ததற்கு மட்டுமல்லாமல் பிளாட்ஃபார்மில் உள்ள அட்ரஸ் தெரியாத என்னை போன்ற பெண்ணுக்கு படிப்பதற்கு அட்மிஷன் பெற்று தந்ததற்கும் எனது பிரின்சிபால் அவர்களுக்கு மிகவும் நன்றி கூறுகிறேன்.
ஆனால் இதற்கு மாறாக மனசாட்சி இல்லாத மனுஷங்களும் இந்த சமூகத்துல இருக்காங்க. வீதியில் இருக்கிற எங்களை வேதனைப்படுத்தி பாக்குறது இந்த பணக்கார பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று இரவு ஒரு சம்பவம் நடந்தது, அதை நான் இந்த விழாவில் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்லாமல் இருக்கவும் என்னால் முடியல. நான் தெருவிளக்கின் அருகில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் அந்த சம்பவம் நடந்தது. அப்போதுதான் எங்க அண்ணன் வந்து இந்த புது யூனிஃபார்ம் தந்தாரு. இது ஒரு பெரிய விஷயமான நீங்க நினைக்கலாம். எங்களை போல உள்ள ஏழைகளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு யூனிஃபார்ம் கிடைக்கிறதே அபூர்வமான விஷயங்க. அப்படி கஷ்டப்பட்டு படிக்கிற எங்களை மானத்தோடு வாழ விடாம கொடுமைப்படுத்துறது சிலருக்கு விளையாட்டா இருக்கு. என்ன சார் பொடுக்கமா இருக்கா? இல்லங்க பரவாயில்லை. கவிதா அந்த ஃபேனை கொஞ்சம் ஸ்பீடா வை. எஸ் மேம். ஐயா நீங்க மந்திரியோட மக, பெரிய மனசு பண்ணி நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். இந்த சந்தர்ப்பத்துல என்ன மறந்து என் சொந்த கதையை சொல்லிட்ட எல்லாரும் என்ன மன்னிக்கணும். எங்கள் பள்ளியின் சார்பில் தங்களை வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். வணக்கம். சாந்தி கம்மிய. பேரு சாந்தி, வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். என்னமா தலையில? அது வந்து கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். சரி நீ போமா. சரி. யார நீங்க எதுக்கட அடிக்கிறீங்க? டேய் நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டு இருக்கீங்க. ஏய் நீ யார அடடா இறக்கறடா. முட்டா முட்டாங்கறல்ல. என்ன தைரியம் இருந்தா என் சாந்தி மேல நீ கை வச்சிருப்ப? இனிமே என் சாந்தி மேல கை வைப்பியாடா? டேய் அவ என் உயிரா. என் தங்கச்சி மேல கை வச்ச உன்ன உயிரோடவே விட மாட்டேன். பெரிய இவ மாதிரி பேசுன அட்ரா அட்ரா பாப்போம். டேய் ஓ நாயா. டேய் கயிறடா. ஏய் இப்ப எப்படி இருக்கு? என்னடா முழிக்கிற? நான் தானே உன்னை காட்டி கொடுத்தேன். சேரியில இருக்கிறவங்க எல்லாம் விபச்சாரிங்க நினைச்சிட்டியா? தூ நான் கோசுக்கு போறவதாண்டா போக்கெடுத்தவனே. அம்மா அப்பா யாருன்னு தெரியாத எத்தனை பிள்ளைங்களை நாங்க வளர்த்துட்டு வரோம் தெரியுமா? அந்த குழந்தைங்க எல்லாம் பசி பசின்னு அழுத்திட்டு வரப்ப நான் என்னை பத்தி எப்பவும் கவலைப்படுது இல்லடா. தொண்ணு ஏறிடுச்சுன்னா பொண்ணு வேணுமா உனக்கு? எங்களை பத்தி என்னடா நினைச்ச? நீ என்ன பெரிய இடத்துல பிறந்தவனா? பணத்துல பிறந்தவனாக்கும்
அந்த ஆண்டவன் உன்னை விட என்ன பெரிய இடத்துல பொறுக்க வச்சிருக்கலாம். ஆனா விதி என்ன திருவுல கொண்டாந்து நிறுத்திருச்சு. ஏய் பெயிண்ட் செது போதா புளித்தல் எத்துனவா செட் பண்ணலாம். உங்களுக்காக நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க போயிருந்தீங்க? அதுங்க நம்ம ஏரியாவில அம்மன் கோவில் திருவிழா. பசங்க எல்லாம் வாழைமரம் வேணும்னு ஆசைப்பட்டாருங்க, வாங்க போயிருந்தேன். அது தப்புங்களா? ஒரு தப்பும் கிடையாது. உங்க பேர் என்ன? நெல்லிக்குப்பம் மணி. இவன் உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அது எங்களுக்கு அட்ரஸ் கிடையாது இல்லங்க. ஆனா போலீஸ் கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஓடி வந்திருப்போம். போலீஸ் இல்ல, நான் தான் வர. ஏன் வர சொன்னா, உடையப்பா அந்த 1800 கோடி அந்த மாவட்டத்துக்கு கொடுத்தாரு இல்லையா? ஆமாங்க, டிவில காட்டுனாங்க. உடையப்பாவோட லெட்டர்ல ஏழைங்களுக்கான திட்டம் அந்த ஏழைங்க கையில தான் ஒப்படைக்கணும்னு எழுதி இருக்கு. அப்படிங்களா? அந்த ஏழைங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது. நீங்க ரெண்டு பேரும் தான், நெல்லிக்குப்ப மணி, நெல்லிக்குப்ப ராமு. இந்த 1800 கோடி ரூபாய் திட்டம் முழுக்க உங்க ரெண்டு பேரு தலைமையில தான் நடக்கணும். அமௌண்ட் ஏதோ சொன்னீங்களே, 1800 கோடி. 1800 கோடிடா? கோடியா? அம்மா, கோடிக்கு எத்தனை பூஜ்யம்னு குத்துமதிப்பா சொல்றீங்களா? நான் உங்களுக்கு வேண்டிய உதவி ஆலோசனையும் தரேன். உங்க மேற்பார்வையில தான் எல்லாமே நடக்கணும். மிகப்பெரிய பொறுப்பு. பணத்தை கொடுத்த உடையப்பா உங்க பேரை எழுதி வச்சதுனால அரசாங்கத்தால கூட உங்களை மாத்த முடியாது. சல்யூட்டுக்கு அர்த்தம் இப்பதான புரியுது. பணம் வேஸ்ட் ஆகாம இருக்கணும்னா நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். புத்திசாலித்தனம் தாங்க எங்களுக்கு பிரச்சனையே. உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உடையப்பாக்கு உங்களுக்கும் என்ன தொடர்பு? ஏற்கனவே உங்களுக்கு அவர் தெரியுமா? கலெக்டரம்மா, நானும் அத பத்தி தான் உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன். அவருக்கு எங்களுக்கு என்ன தொடர்பு? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உடையப்பா பணம் கொடுத்தது அதிசயம்னா இது அதை விட அதிசயமா இருக்கு மேடம். ஆமா கலெக்டரம்மா, நாங்க தெருக்கோடி. இந்த கோடினால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? ஒரு பிரச்சனையும் வராது. தைரியமா வேலையை ஆரம்பிக்கலாம். பெஸ்ட் ஆஃப் லக். வாங்க சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க தானே நெல்லிக்குப்ப மணி? நீங்க
நான் வந்து காட்டுக்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் முனியாண்டி கால் கொண்டு வந்திருக்கேன் வாங்க சார் போலாம் ஐயோ வேண்டாம் ஐயா வணக்கம் நான் மாந்தோப்பு கனி கவுன்சிலர் உங்க வீட்டுக்கு நான் வரணும் உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் ஐயா வேண்டாம் நானே உங்க வீட்டுக்கு வரேன் போலீஸோட வரேன் பாதுகாப்பா கூட்டிட்டு போறேன் என் கூட வாங்கய்யா ஐயா நான் கணேஷ் சொல்றேன் இவனை விட பல வகையில நான் பெரிய ஆளு நீங்க என் கூட தான் வரணும் ஐயா வாங்க வாங்க விடுங்க 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 சொல்றல வீட்டை போல மனசு கூட
சீக்கிரம் சார் சீக்கிரம் டோர நானே ஓபன் பண்றேன் வாங்க சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் யா புதுசா வரவங்களுக்கு கதவு திறந்து விட்டீங்கன்னா என்ன வாட்ச்மேன் நீங்க வாட்ச்மேனா காக்கி யூனிஃபார்ம் போட்டுருக்காருல டிஜிபி டிஜிபி ல வாட்ச்மேன் தானே நாங்க அங்கல போறது இல்ல வாட் யூ மீன் மீன்லாம் இல்லங்க நாங்க கறி வரதா சாப்பிடுவோம் உங்க பேர் என்ன மணி உங்களை நான் மணி மச்சான் கூப்பிடலாமா ஏன் ஏ மச்சானோட மணி பூரா உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்க எனக்கு மணி மச்சான் அம்மா திருடுது பிணு வந்து எங்களை கார்ல கூட்டிட்டு வந்தீங்களே எது கூட்டி வந்தீங்க அப்பா எது கூட்டாங்க தெரிஞ்சு போச்சு அங்க பாருங்க தம்பி பழுசெல்லாம் மறந்துருங்க ஏதோ என் பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான் அதுக்கு மன்னிப்பு கேக்க தான் நாங்க வந்தோம் ஐயோ நீங்க தான் என்ன மன்னிக்கணும் படுச மறக்காம நீங்க தான் அடிதடியில வந்துட்டீங்களோ நினைச்சேன் தப்பு ஏன் மேல தானே தம்பி என்ன அடிதடினே ஏதாவது பிரச்சனையா ஒரு பிரச்சனையும் இல்ல இவங்களை எதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கீங்க அதான் எனக்கு தெரியல ஏதோ பெரிய விஷயம் பேசணும்னே அப்பாதான் கூப்பிட்டு சொன்னாரே உங்களை மாதிரி வெட்டியா சுத்துற ஆளுங்களா இல்ல ஊருக்காக டே அண்ட் நைட் ஹார்ட் வர்க் பண்றவங்க சீக்கிரமா பேசி முடிச்சிட்டு அனுப்பி வைங்க சரி உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல வர ராமோ சார் நீங்க மணி மச்சான்னு சொன்னது கரெக்ட் தான் சார் எந்த மணி யார் மச்சான் கம் ஆன் ஆ உட்காருங்க மச்சான் உட்காருங்க என்னங்கறீங்க உட்காருங்க மச்சான் உட்காருங்க சார் உட்காருங்க உட்காருங்க மச்சான் என்ன கேக்குறீங்க உட்காருங்க சொன்னாங்க உட்காரு சார் சார் உட்காருங்க சொல்றாங்க உட்காருங்க உட்காருடா சார் நீங்க உட்காருங்க சார் சரி உட்காருங்க சார் உட்காருங்க சொன்னாங்க அட்டைய புடிச்சு மெத்தையில படுக்க வச்சா அது படுக்குமா இல்ல இல்ல இப்போ உட்காந்துறோம் பாருங்க மனுஷருங்க ஓ என்ன ஏற உட்காருங்க உட்காருங்க சீக்கிரமா உட்காருங்க உட்காந்துட்டாங்க ரெடி சார் எல்லாருக்கும் லாபம் கிடைக்கிற மாதிரி இந்த மந்திரி ஒரு ஐடியா சொல்ல போறேன் குண்டப்பா இவ ராமநாதபுரம் குண்டப்பா டேய் வாடா ஓடி போலாம் இருங்கப்பா பாத்த அடியல் மாதிரி இருக்கா பயப்படாதீங்க மச்சான் அவர் நம்ம மச்சான் தான் இந்த குண்டப்பா தமிழ்நாட்டிலேயே பெரிய கோடீஸ்வரர் இவ உங்களுக்கு 50 கோடி ரூபாய் தருவான் 50 கோடியா அடங்க அப்பா அத கண்ணல பார்த்தாலே மயக்கம் வந்துருங்க அப்ப உடையப்பா 1800 கோடி ரூபாய் கொடுத்தப்போ மயக்கம் வரலையா அது பேப்பர்ல தான காமிச்சாங்க பிரச்சனை இல்லங்க அப்ப சரி நானும் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் தர அதுல கையெழுத்து போட்டு கொடு ஐயா அந்த புண்ணியவா நல்லது பண்ண கொடுத்த பணத்தை தப்பா பயன்படுத்த கூடாதுங்க வேற என்ன சொல்லாலும் கேக்குறோம் அப்ப ஒண்ணு செய் அந்த நெல்லிக்குப்பத்துல நீங்க 300 பேர் இருக்கீங்கல்ல ஆமாங்க சார் அவங்களுக்கு எல்லாம் முதல்ல வீட்டை கட்டி கொடுத்துட்டு அந்த இடத்த காலி பண்ணிடு அது பேர்ல நான் அட்வான்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் நாங்க வீடு கட்டிக்க முடியாதுங்க ஏ எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்தாதாங்க உங்களுக்கு அதாங்க மரியாதையும் கூட என்னையா இது நீயே ஒரு நாடோடி உனக்கு சொந்தமா எந்த இடமும் இல்ல அப்புறம் என்னையா மரியாதை கிரியாதுன்னு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க எங்களால காலி பண்ணவும் முடியாது கையெழுத்து போடவும் முடியாது எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு பா வாங்க பா சாந்தி எங்க இருக்கா சாந்தி சாந்தி சாந்திங்க கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிக்குதே அந்த சாந்தி பேசணும் ப்ளீஸ் போ அங்க பாரு என்னடா நஞ்சினுகிற தூ காசமான கடனுக்கு வந்துட்டானுங்க கபோதிங்க இனிமே இந்த ஏரியால உங்களை பார்த்த மாவன போ நான் அப்புறம் பாய் நான் அப்புறமா பேசுறேன் பாய் ஓடி போங்கடா
அப்புறமா பேசலாம். ஓகே. ஐயோ. சாரி சாரி சாரி. கண்ணு தெரியல பாவி. தப்பா கண்ணு வச்சிருக்கற. எல்லாரும் நாசம் பண்ணி போயிடு பாரு. மூஞ்சி பத்தி இருக்க. வணக்கம் மேடம். வணக்கம். எந்த வீடு யார் யாருக்குன்னு இன்னைக்கு அலாட்மெண்ட் கொடுத்தாச்சு மேடம். குடிசில இருந்த எங்களுக்கு உங்களால ஒரு நல்ல வீடு கிடைச்சதுமா ரொம்ப நன்றிமா. தெருவுல கடந்த எங்களுக்கு உங்களால வாழ ஒரு வீடு கிடைச்சதுமா ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல நம்ம ராமுக்கு தான். வணக்கம்மா. வணக்கம்மா. நீங்க அதுவா நீங்க எப்படி வேலை செய்றீங்கன்னு பாக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? முதல்ல முடிஞ்ச வொர்க் இதுதானே? ஆமா மேடம். இந்த மாதிரி ஏழைங்களுக்கு நாலு இடத்துல 4000 வீடு இந்த மாசம் முடிஞ்சிரும். சைதாப்பேட்டை மெயின்பாலமும் ஆதம்பாக்கம் ஆஸ்பத்திரியும் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. தண்டையார்பேட்டை மார்க்கெட்டும் திருவான்மூர் சப்வேயும் அங்க இருக்க ரெண்டு பள்ளிக்கூடமும் வாட்டர் டேங்கும் முடியற கட்டத்துல தான் இருக்கு மேடம். குட். ரோடெல்லாம் கான்கிரீட் போட்டாச்சுல? ஆ போட்டாச்சு மேடம். ஃபுல் ப்ராஜெக்ட்டே முடியும் போது இந்த மாவட்டமே குட்டி சிங்கப்பூரா இருக்கும். இந்த கிரெடிட் எல்லாம் ராமுக்கு தான். இது எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்தது தானே? குடுங்க. இது என்னது? இத பாருங்க. அட தலைப்பு செய்தியா போட்டிருக்காங்க. ஐ நம்ம ராமு போட்டோ வந்திருக்கு. ஏழைகளின் கனவை நனவாக்க வந்த புரட்சி இளைஞர் நெல்லிக்குப்பம் ராமு. சூப்பர்டா. சாதாரண விஷயம் இல்ல. கோடீஸ்வரன் உடையப்ப 1800 கோடி ரூபாய் சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ஆளக்கானோம். ஆனா பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு பின்னால இருக்கிறது தீவிரவாதிங்கன்னு சொல்றாரு. உண்மையிலேயே நடந்தது என்ன? உடையப்பனை 24 மணி நேரத்துக்குள்ள உங்க முன்னாடி நான் கொண்டு வந்து நிறுத்தலன்னா என் பேரை உங்க நாய்க்கு போட்டுங்க சார். இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். இது நடக்கலனா அப்புறம் டிஜிபி நடக்க போறதே அதானே. ஐஜி சார், வேர் இஸ் தி கமிஷனர்? எஸ் சார், எல்லா இடத்துலயும் நம்ம ஆளுங்க சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க சார். உடனே நாங்க கண்டுபிடிச்சிருவோம் சார். கலெக்டர் அம்மா கொஞ்சம் உட்காருங்க. இல்ல சார், நான் ரூம்ல வெயிட் பண்றேன். பிரியா அலெக்சாண்டர் ஐஏஎஸ், ரொம்ப நாளா நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மினிஸ்டர் கணபதிய பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. சரி, அதெல்லாம் போட்டோம். நான் விஷயத்துக்கு வரேன். அந்த நெல்லிக்குப்பத்தில் இருக்கிற பிச்சைக்காரங்களெல்லாம் காலி பண்ணி அந்த இடத்த என்கிட்ட ஒப்படைக்கணும். அந்த மணிக்கு ராமுக்கு பெரிய கான்ட்ராக்ட் பண்ண தகுதி இல்லைன்னு சொல்லி மீதி இருக்கிற 1000 கோடி ரூபாய் கான்ட்ராக்டை நம்ம குண்டப்பாவுக்கு கொடுக்கணும். அதை உடனே செய்யலைன்னா
என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதம்மா. என்ன சார் மிரட்டுறீங்களா? உங்களை மாதிரி இருக்கிறவங்கள அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்க சொத்து அப்ப விட்டு சொத்து மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சட்டத்துக்கு எதிரா நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஐ அம் சாரி சார். ஏய் நில்லு. கோடீஸ்வர அலெக்சாண்டரோட ஒரே ஒரு வாரிசு. அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. தெரியுண்டி உன் வரலாறு எனக்கு. ஐஏஎஸ் படிச்சாலும் ரயில்ல பாட்டு பாடி பிச்சை எடுத்த உன் புத்தி இன்னும் போகலல்ல? எங்கடி வாப்ப அந்த பீச்சக்கார அலெக்சாண்டர்? ஸ்டாப் இட். என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா ஃபாதர் அலெக்சாண்டரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. மூணு வயசு வரைக்கும் ட்ரெயில பிச்சு எடுத்த என்ன காப்பாத்தி ஐஏஎஸ் வரைக்கும் படிக்க வச்ச தெய்வம் எர்வின் ஃபாதர் அலெக்சாண்டர். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பேரை என் பேர்ல சேர்த்துக்கிட்டது உங்கள மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான். என்ன கோடீஸ்வரின்னு சொன்னது நீங்க எல்லாரும் தான், நான் இல்ல. மிஸ்டர் கணபதி, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. குட் பை. அடோகர் அண்ணாநகர் டவர் போப்பா, சீக்கிரம் போப்பா. எங்க நான் இந்த இவ்வளவு வேகமா போக சொல்ற? கலெக்டர் இருக்கிறப்பா. பாவம் அந்த அம்மா, நமக்காக கஷ்டப்பட்டு நம்ம வேலை போயிடுச்சுல. ஐயோ கையெழுத்து போட தெரியாதுங்க. பேரை பிடிக்க தெரிஞ்சதோ நான் பெரிய ஆள் ஆயிருப்பில்ல. விடுங்க அக்கலா, விடுங்க. நைநாட்டு வயலா? ஏய் சாப்பாடு எடுடா. உடம்புடா ஓடுறா. உயிரோட திரும்பி போனா நீ கை நாட்டு வை, இல்லனா உன்னை போனமாக்கிட்டு நாங்க கை நாட்டு வைப்போம். இனிமே தினமும் உன்னை பார்க்கணும்னு சொல்றதுக்காக தான்.
உனக்கு விருப்பம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லங்க. ஆனா என் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் இப்ப உங்க மேல கோபம் ஒன்னும் இல்ல. நாம இந்த மாதிரி அடிக்கடி சந்திக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனா. உண்மையிலே சொல்றேன், உங்க அப்பாவையும் அண்ணனையும் நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எங்க கிட்ட எவ்வளவு பணம் இருந்தோ இன்னும் எங்க அப்பா பணம் பண்ணனு தினம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா பஞ்சம் பட்னியில இருந்த உங்க அண்ணன் மத்தவங்களுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கான். ராமோட மனசுக்கு கால்வாசி கூட தேர மாட்டானுங்க. எங்க அப்பாவும் இங்க இருக்கிற மத்த அரசியல்வாதிகளும் உங்க அண்ணனை நான் ரொம்ப மதிக்கிறேன். அவரோட மனசுக்காக மட்டும் இல்ல, தைரியத்துக்காக. எங்க அப்பா அனுப்பின அடியாட்களை அடிச்சு தூள் கிளப்பிட்டார்ல. உங்க அப்பாவும் அண்ணனும் மாதிரி எனக்கு யாருமே இல்ல. உங்களுக்குதான் அப்பா இருக்காருல, அதுவும் எவ்வளவு பெரிய ஆளு. பெரிய ஆளு தான், ஆனா உங்க அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கு அந்த மாதிரி எனக்கு இல்லையேன்னு. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அவர் என்னோட சொந்த அப்பாவும் இல்ல, ராமும் எனக்கு சொந்த அண்ணனும் இல்ல. என்னோட சின்ன வயசுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பசிக்குதுமா அம்மா, அம்மா பசிக்குதுமா, அம்மா பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா. ஏய் சும்மாரு. அடுப்புல போடுறீங்க, நாளைக்கு திருவிழால நாளைக்கு காசு பார்க்க வேணாமா? அம்மா பசிக்குதுமா, அம்மா பசிக்குதுமா, அம்மா பசிக்குதுமா. பெத்தம்மா எங்கேயோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எனக்கு சின்ன வயசுலயே என்ன தூக்கிட்டு போயிட்டான் அந்த மிருகம். அம்மா ஏய், சொன்னத ஒழுங்கா செய்யல அப்புறம் சோறு கிடைக்காது சொல்லிட்டேன். சூடு வச்சு எடுத்து ரணமாக்குனாங்க. பிச்சை எடுக்கிறதுக்காக எங்களை கோவில் கோவிலா கொண்டு போனாங்க. நான் மட்டும் இல்ல, என் கூட இன்னும் நிறைய குழந்தைங்க அங்க இருந்தாங்க. எங்களை பிச்சை எடுக்க வச்சு அவன் நிறைய சம்பாதிப்பான். பசிக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டான். குண்டா இருந்தா பிச்சை தர மாட்டாங்கன்னு மட்டும் இல்ல, வயிறு நிறைஞ்சா எலும்பு தோளுமா இருந்தும் வாய் விட்டு அழமாட்டாங்கன்னு பட்டினி போட்டான். அம்மா அம்மானு கதர்ன. பசினால மட்டும் இல்ல, காணாம போன குழந்தை கிடைக்கணும்னு ஆண்டவன வேண்ட வருவாங்கல்ல. அப்படி கோவிலுக்கு வர்ற கூட்டத்துல எங்க அம்மா அப்பா இருந்தா என்ன பார்த்த வாரி அணைச்சு முத்தம் தர மாட்டாங்களான்னு அழுத. யாருமே வரல. அப்பதான் ஒரு நாள் ஆண்டவ மாதிரி வந்த மணியப்பா என்னை காப்பாத்தினாரு. இனிமே என்னோட வாழ்க்கையில பெத்த அம்மாவையோ அப்பாவையோ பார்க்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. இந்த ஜென்மம் இப்படியேதான். இந்த ஜென்மம் முழுக்க உனக்கு நான்
தந்த தேவதையே. உனக்கு பிச்சைக்காரிதான் கிடைச்சாளா? உங்க அப்பாவோட ஒரு பக்கம் தான் உனக்கு தெரியும், மறு பக்கம் தெரியாதரா? தெரியும், எங்க அம்மாவை கொன்னவங்கிறது தெரியும். நீ எங்க அம்மாவுக்கு செஞ்ச எல்லா துரோகமும் எனக்கு தெரியும். சனியம் பிடிச்சவன என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? நான் போறேன். உலகமே இதுதான்டா, அந்த பொண்ண நீ பார்க்கவே முடியாது. எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? நம்ம ஊர்ல ஜனங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு, அதாவது வர எலெக்ஷன்ல நம்ம ராமுவை எப்படியாவது நிக்க வைக்கணும். அப்படியா, வெரி குட். வாக்காளர்ல இந்த மாதிரி ஏழைங்க குடியுரிமை இல்லாதவங்க தான் நம்ம இந்தியன் சட்டத்துல சொல்லுது. ரேஷன் கார்டுக்காக நிறைய தடவை அலைஞ்சு பாத்துட்டங்க, நிரந்தரமான வீடு, அதுக்கு ஒரு நம்பர், இன்னும் என்னென்னமோ கேக்குறாங்க. அதெல்லாம் எதுவும் எங்ககிட்ட இல்லையே. என்ன இருந்தாலும் நாங்க இந்த நாட்டுல தானே பிறந்தோம், இங்க தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா இந்த நாட்டுல குடியுரிமை இல்லாத ஜனங்க இந்த எலெக்ஷன்ல நிக்கிறது சட்டத்துல இடம் இல்ல. இவ்வளவு ஜனங்க நிக்க சொல்றாங்க, அப்ப கூட நிக்க முடியாதுங்களா? ஜனங்க சொன்னா மட்டும் முடியாது ராமு, குடியுரிமை வேணுமே. குடியுரிமை குடியுரிமை, நாங்க ஒரு டீ வாங்கி குடிச்சாலும், அழுற குழந்தைக்கு ஒரு பண்ணு வாங்கி கொடுத்தாலும், மருந்து வாங்கினாலும், அதுல எங்க காசும் வரியாதான் இந்த அரசாங்கத்துக்கு போய் சேருது. எங்க காசு மட்டும் இந்த அரசாங்கத்துக்கு வேணும், ஆனா எங்களுக்கு குடியுரிமை மட்டும் தர மாட்டாங்க. இல்ல என்ன செய்யறது ராமு, அதுதான் நம்ம சட்டம், அதுதான் விதிமுறை. இங்க பாருங்க, நமக்கு இந்த சட்டம் எல்லாம் ஒண்ணு தெரியாதுங்க. நீங்க சொன்னீங்களே இந்த விதி இந்த முறை இதெல்லாம் என்ன மாதிரி அடிபட்ட ஆளுங்களுக்கு தெரியாதுங்க. நான் பேசுறது தப்பாருதான் மன்னிச்சிருங்க. பாபா போலாம். மதிப்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் நண்பர்களே, வாலிபர் தோழர்களே, நமது தலைவரின் அருமை முதல்வர், நமது மாந்தோப்பு தொகுதியின் வேட்பாளர் திரு துண்டராஜன் அவர்கள் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ஓட்டை தேர்தலுக்கு, உங்கள் ஓட்டை துண்டராஜனுக்கு. தலைவரோட மகன் தான், ஆனா எனக்கு அரசியலே தெரியாது.
நாட்டை காப்பாற்றுவதற்கு அரசியல் தெரிய தேவையில்லை என்று என் அப்பா அடிக்கடி கூறுவார். ஆனால் அரசியல்வாதி என்னென்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. நான் அமெரிக்கா, ஜப்பான், லண்டன், இத்தாலி, வெஸ்ட் ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகள்லாம் சுத்தி கடைசியா இங்க வந்திருக்கேன். நான் மட்டும் இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணா இந்த நாட்டுல புவர் பீப்பிள்ஸ், ஸ்லம் ஏரியா எதுவுமே இருக்காது. ஜல்லடை போட்டு சலித்தால் கூட ஒரு ஏழை கூட இங்க கிடைக்க மாட்டாங்க. இங்கிருக்கும் குடிசைகளை எல்லாம் புல்டோசரை வைத்து இடித்து தரைமட்டமாக்கி விட்டு அங்கு பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்களை எல்லாம் கட்டி நானே சேல் பண்ணிவிடுவேன். அப்பா அங்க இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் என்ன வழி? அவங்கள குப்பல் அறையில அள்ளி கொண்டு போய் ஊருக்கு வெளியில கொட்டிடுவேன். சம்பாதிக்கிறதுக்காக ஆட்சிங்கிற பேர்ல மக்களை சுரண்டி காலம் காலமா ஏமாத்திட்டு வர இந்த அரசியல் தலைவர்களை ஆட்சியில இருந்து தூக்கி போட வேண்டியது நம்மள மாதிரி ஏழை மக்களோட கடமை. அதுக்காக நம்ம மாந்தோப்பு தொகுதியில நீங்க என்ன ஜெயிக்க வைக்கணும். ஆனா இந்த தொகுதியில அந்த ரெண்டு வேட்பாளரை எதிர்த்து நிக்கிற இந்த நெல்லிக்குப்ப ராமுவோட பேரு ஓட்டு பட்டிக்கையில இல்ல. காரணம், நான் ரேஷன் கார்டு இல்லாதவன், விலாசம் இல்லாதவன். ஆனா இந்தியாவுல பிறந்தனா அனாதைங்கிறதுனால, நான் தெருவுல வாழ்றதுனால இந்த அரசாங்கத்தோட எந்த சலுகைக்கும் உதவிக்கும் அர்ஹதை இல்லாதவனா ஆயிட்டேன். என்ன மாதிரி அட்ரஸ் இல்லாத பிளாட்ஃபார்ம் ஆளுங்களோட எண்ணிக்கை இன்னைக்கு நம்மளோட பறந்து விரிச்ச இந்த இந்தியால 10 கோடிக்கு மேல இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் உண்மை, சத்தியம். காமத்துக்காக பெத்துக்கிட்டே மானத்துக்காக தூக்கி எரிஞ்சாங்கயா எங்களை? எங்க பொறப்பே தப்பானதுங்க. அனாதைய பிறந்தது என்னோட குத்தமா? தாய் தகப்ப இல்லாம போனது என்னோட குத்தமா? ஜாதி மதம் தெரியாம போனது என்னோட குத்தமா? எனக்கு குடியுரிமை தராம போனது, இந்த தேர்தல் நிக்க முடியாம போனது, இதெல்லாம் என்னோட குத்தமா? இது எல்லாமே இந்த அரசாங்கத்தோட குத்தம் தானே? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் கடவுளோட குழந்தை. உயிர் வாழ்ற உரிமை பொதுவானதுன்னு பெரியவங்க என்னைக்கோ சொல்லிட்டு போயிருக்காங்க. அது உண்மைன்னா இந்த பூமியில இருக்க சகல செல்வங்களும் சொத்துக்களும் இங்க பிறக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் சமமானதாவும் பொதுவானதாவும் இருக்கணும். அதுக்குதான் சட்டம் இருக்க நம்ம நாட்டுல. இல்ல, ஏன்னா நம்ம நாட்டு சட்டம் பணக்காரனால பணக்காரங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. அதனாலதான் என்ன மாதிரி லட்சக்கணக்கான ராமுக்கள் இங்க வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ராமு அப்படி தொலைக்க தயாரா இல்ல. இந்த தேர்தல் அரசாங்கத்துக்கு நான் ஒரு சவால் வைக்கிறேன். இந்த தொகுதி வாக்காளர்கள் எல்லாம் கண்டிப்பா ஓட்டு சாவடிக்கு போகணும். எனக்கு ஓட்டு போடணும். அது எப்படி தம்பி? ஓட்டு சீட்ல பேர் இல்லாத எனக்கு எப்படி ஓட்டு போறதுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க எல்லாரும் என் மேல உண்மையான மதிப்பு வச்சிருந்தா எல்லாரும் ஓட்டு சாவடிக்கு போயிட்டு ஓட்டு சீட்டை வாங்கி உங்க கையில மை வச்சதுக்கு அப்புறம் யாருக்கும் முத்திரையிடாம ஓட்டு பெட்டிக்குள்ள போடணும். தேர்தல் ரிசல்ட் வரும்போது முத்திரை இல்லாத ஓட்டுகள் அதிகமா இருந்தா அது செல்லாத ஓட்டு இல்ல, இந்த ராமுவோட ஓட்டு. நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அப்படி நடந்துருச்சுன்னா என்ன இந்த தொகுதி எம்எல்ஏவா அறிவிக்க இந்த அரசாங்கம் தயாரா? வேட்பாளர அவன் ஏதோ மூளை குழம்பி சீட்டு கிடைக்காத ஆத்திரத்துல ஏதோ கத்திக்கிட்டு இருக்கான். சட்ட பிரகாரம் பார்த்தா அவன் இப்ப பண்ணிட்டு இருக்க பிரச்சாரமே தப்பியா? அவன் பேசுறத போய் பெருசா எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்துட்டீங்களே. வேற எதுவும் நியூஸ் உங்களுக்கு பரபரப்பா கிடைக்கலையா? அப்படி சாதாரண விஷயம் இல்ல சார். இன்னைக்கு அந்த ராமோட பேச்சு தான் டாப் ஆஃப் தி டவுனா இருக்கு. அவரால் அதிக ஓட்டு பிரிக்க முடியும்னு ஜனங்க பேசிக்கிறாங்க சார். அதனால உங்க பையனோட வெற்றி. இங்க பாருமா, அந்த கிறுக்கு பையன் ராமு சொன்ன மாதிரி உத்தர போடாத ஓட்டு பொட்டியில விழுந்தாலும் அது என் பையன் வாங்குற ஓட்டுல கால்வாசி தேராது. அதுவே அதிகமா விழுந்தா என்ன சார் செய்வீங்க? ஐயய்யய்யய்ய, அப்படி விழுந்தா அந்த ராமுவ நானு எங்க அமைச்சரவையில ஹோம் மினிஸ்டராவே ஆக்கிடுறேன். போதுமா? கடுபடி கடுபடி கொடிடா.
கண்டுபிடி நடுபடி படிடா கண்டுபிடி கண்டுபடி படிடா நடுபடி நடுபடி படிடா சீன் சக்கர சட்டா பென்சில் திரியே கிக்கா சாங்கு சக்கர சட்டா எடுத்தீன சொக்கா குடி 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 குச்சி குடி 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 ஆச்சு படி படி குடி 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 ஆச்சு படி குடி 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 ஆச்சு படி குடி குடி ஆச்சு படி குடி குடி ஆச்சு படி பார்வை போதும் ரெண்டு நிலா காட்டுவேன் உணாவது பால் எடுத்து நல்லு வாயி ஊட்டுவேன் அஞ்சு அடி ஆளு நானுடா ஆறு அடி ஆறு அடி ஆறு அடி கட்டில் வேணுடா ஏழாம் கல்ல போல நீ என்ன கொஞ்சி கல்ல எட்டு போட்டு பழச்சு என் இடுப்ப கொஞ்சம் பிள்ள ஒன்பது மணிக்கு தேடி பாடா பத்து மணிக்கு ஓடி போடா அழகு பொண்ணு கூட வந்தா அண்ணமலை ரசிக்கலாம் இரவு நேர ரெண்டு பேரும் இரு காத்தில் குளிக்கலாம் உச்சியில பழம் பறிக்கலாம் ஊட்டி விட்டு எனக்கு ஊட்டி விட்டு ஊட்டி விட்டு பசிய போகலாம் ஐந்து புலனு நாச நாம் ஒண்ணு சேர்ந்து பேச ஓங்கி வளர்ந்த உடம்பு அது அவ போல பழைய உயிரை தக்கத்து கோடா உயிரில மட்டும் எழுதிட்டாடா வணக்கம். தேர்தல் செய்திகள். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் ஆளும் கட்சி அதிகமான தொகுதிகளில் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருப்பதால் இவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது. முன்னாள் மந்திரி மகா கணபதி மரணத்தினால் கிடைத்த அனுதாப ஓட்டுகளே இந்த வெற்றிக்கு காரணம் என்று எதிர்கட்சியினர் கூறுகின்றனர். இதுவரை எந்த தேர்தலிலும் நடைபெறாத ஒரு அபூர்வமான சம்பவம் இந்த தேர்தலில் நடைபெற்றுள்ளது. மாந்தோப்பு தொகுதியில் ஆளும் கட்சி தலைவரின் மகன் திரு சுந்தர்ராஜுவும் எதிர்க்கட்சி வேட்பாளர் திரு ஐயப்பனும் போட்டியிட்டனர். இதில் சுந்தர்ராஜுக்கு 8000 வாக்குகளும் ஐயப்பனுக்கு 6000 வாக்குகளும் கிடைத்தன. இந்த தொகுதியில் பதிவான மொத்த ஓட்டுகள் 272,000. இதில் 258,000 ஓட்டுகள் முத்திரை குத்தப்படாத ஓட்டுகள். வழக்கப்படி பார்த்தால் முத்திரை இல்லாத வாக்குகள் செல்லாதவை என்று அறிவிக்கப்பட வேண்டும். அப்படி அறிவிக்க முடியாதபடி ஒரு விசித்திரமான தேர்தல் பிரச்சாரம் இந்த தொகுதியில் நடைபெற்றிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அனாதை இளைஞர் நெல்லிக்குப்பம் திரு ராமு இப்படி முத்திரை குத்தப்படாத ஓட்டுகள் அதிகம் விழுந்தால் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று அறிவிக்க முடியுமா என்று அரசாங்கத்திற்கு சவால் விட்டிருந்தார். அன்னைக்கே சொன்னல்ல அவனை தூக்கணும். இப்ப மட்டும் என்னடா அதிகாரம் நம்ம கேக்கு தானே வருது. சட்டப்படி தண்டிக்கிறேன்.
ஏமாத்திட்டு போறாயா? சீக்கிரமா போய் புடிங்கயா. ஐயோ நானா பார்த்தாலே பயமா இருக்கு சார். எல்லாம் எவனா டிபார்ட்மெண்ட்ல இருந்தானோ யூஸ்லெஸ். இங்க வாங்கயா சீக்கிரம். என் பையன் தான் வேணுமா? எந்த வழியும் இல்லாம தெருவில் இருக்கு
சார் நாங்க இந்த வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க சார். தெருவில் கடந்த பிச்சைக்கார பரதேசி நாய், உனக்கு என்னோட மருமகள் அந்தஸ்து வேணுமா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கும்னு நீ கனவுலயும் நினைக்க வேண்டாம். அதுக்கு விடமாட்டேன்டினா என்ன நல்லவனா வாழ விடவே மாட்டல. இப்போ உன் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு நீயே பாரு. என்னோட தப்பு தானா? என்னையோட உனக்கு நான் முடிவு Oh, my God.
Thank you.